இன்னைக்கு அதே இடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சொந்த வீடு இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய கிருபை. அதை பாருங்க, கண்ணு மூடி திறக்கிறது கூடாது அற்புதம் நடக்கும். உள்வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். என்ன சிறையிருப்பில் இருந்தால் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல இருந்தார். இனி சொப்பனம் கண்டு விழிக்கிறது கூடாது. உங்களுடைய சிறையிருப்புகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள், உங்கள் பிள்ளைகளுடைய தவறான தொடர்புகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராம். இனி கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிற நாட்கள் இனி தாமதிக்காக சீக்கிரமாய் நடக்கும். முதலாவது பெரிய காரியங்கள், இரண்டாவது சாதகமான காரியங்களை கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய திருச்சபையில் செய்ய போகிறார். இதெல்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறதோ, திருச்சபைக்கு விரோதமா இருக்கிறதோ, திருச்சபைக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்கள் குடும்பங்களிலே என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கிறதோ, பாதகமா இருக்கிறதோ, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சபை நடுவில் நின்று உங்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடித்துக் கொடுப்பாரா. எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, ஆதார் மாதம் என்கிற 13 மாதம் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பியிருந்த அந்த நேரத்திலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத ஜனங்களுக்கு விரோதமாக யூத ஜனங்கள் அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அகாஸ்வேரு ராஜாவுடைய தலைமையிலான 127 தேசங்கள், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 தேசங்களை ஒரே நேரத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறான் அகாஸ்வேரு ராஜா என்கிற மனுஷன். அவனுடைய தலைமையிடம் சூசான் நகரத்தில் இருக்கிறது. அங்கு இருந்து கொண்டு 127 தேசங்களை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற மனுஷன் அங்கிருந்து ஒரு பெரிய இன்டைரக்டா ஒரு குழி தோண்டி இந்த ஜனங்களுக்கு விரோதமாக இந்த முழு யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி அதற்கான அநேக திட்டங்களை வைத்து ராஜாவிடத்துல வஞ்சகமா பேசி அந்த ராஜா அதற்காக ஒரு சட்டத்தை இயற்றி 127 கன்றைக்கு அனுப்பியாச்சு. 127 கன்றைக்கும் ஆதார் மாதம் என்கிற 12 மாதம் 13 தேதி நீங்க எல்லா உங்க அந்தந்த தேசத்துல இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் நீங்க கொன்னுடலாம் அப்படின்னு சட்டங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசத்தில் உள்ள தேசாதிபதிகளுக்கும் போய் கிடைத்து விட்டது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க, வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஆதார் மாதம் 13 தேதி. ஆதார் மாதம்ன்றது அந்த காலத்துல 12 மாசம், 12 மாசம் 13 தேதி. நம்ம கணக்குல பார்த்தா டிசம்பர் மாதம் 13 தேதி இந்த சட்டம் அமலுக்கு வரட்டும், அந்த 13 தேதி நீங்க எல்லாரையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டு ராஜாவுடைய முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்டு ஜனங்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. முழு யூத ஜனமும் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள், அழிவின் விளிம்பில் நிற்கிறார்கள். அவ்வளவுதான், நம்முடைய குலமே அழிந்து போய்விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கும் போது மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார், இந்த நேரம் மாத்திரம் நீ மௌனமாய் இருந்தால், நீ மௌனமாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும், ஆனால் உன் மூலமாய் இருந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே உனக்கு அரசாங்கத்திலே ராஜாவிடத்திலே கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது ராஜாவை பார்த்து நம்முடைய யூத ஜனங்களுக்காக நீ போய் அந்த ராஜாவிடத்தில் இந்த காரியங்களை சொல்லி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படிக்கு நீ ஒரு முயற்சி என்று சொன்ன போது இந்த யூத குலம் சேர்ந்து எல்லா தேசத்தில் உள்ள யூத குலங்களும் ஆங்காங்கே சேர்ந்து 3 புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார். இந்த எஸ்தர் தன்னுடைய தாதிமாரோடு சேர்ந்து அதே அரண்மனையிலே, சூசான் அரண்மனையிலே 3 உபவாசம் இருந்தார். உபவாச நாள் முடித்து 13 தேதி அந்த நேரம் வருகிறதற்கு முன்பாக தைரியமாக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய யூத ஜலத்திற்காக, ஜனங்களுக்காக, யூத குலத்திற்காக அவள் தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ண தயாராக ராஜாவை தேடி போகிறார். அங்கு போகும்போது ராஜா ஒருவேளை அழைக்காமல் இப்படி போகும்போது அவர் கோலை நீட்டினால் அவளுக்கு அவர் கண்களில் தயவு கிடைத்தது என்று அர்த்தம். அவர் கோலை நீட்டலைன்னா அடுத்த நிமிஷம் அவளை கொண்டு போடுவார்கள். இதுதான் ராஜாவுடைய சட்டம்.
எஸ்தர் ராஜாத்தி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவள் காரியங்களை சொன்ன போது கடைசி நிமிஷத்துல காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. யூத ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த அந்த ராஜா, யூத ஜனங்களுக்கு விரோதமாக சட்டம் இயற்றி இருந்த அந்த ராஜா, யூத ஜனங்களுக்கு சாதகமாக அடுத்த சட்டத்தை இயற்றி எந்த ஆமான் இவர்களுக்கு விரோதமாய் நின்றானோ அவன் உண்டாக்கின தூக்கு மரத்திலே அவனையே தொங்க விட்டார்கள். யூத ஜனம் பிழைத்துக் கொண்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு எஸ்தவர் ஜபத்தோடு போகும்போது நீட்டப்பட்டது அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய கையில் உள்ள கோல் அல்ல, நம்மை அரசாடுகிற பரலோக ராஜாவுடைய கோல். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கு நேராக அந்த பரலோக ராஜா தன்னுடைய கோலை நீட்டுகிறார். எந்த காரியத்தை குறித்து கலங்கி வந்திருக்கிறார், சரியான இடத்திற்கு வந்திருக்கிறார், சரியான தேவனை தேடி வந்திருக்கிறார், உதவி செய்கிற எபினேசர் என்கிற பெயர் உள்ள உதவி செய்கிற தேவனை தேடி வந்திருக்கிறார். அவருடைய பர்வதத்தில் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கப்படும். மூன்றாவதாக கடைசியாக அதிசயமான காரியம் உங்கள் குடும்பங்களில் நடக்க. முதலாவது ஆண்டவர் சொன்னது பெரிய காரியம், இரண்டாவது சாதகமான காரியங்கள், மூன்றாவதாக கடைசியாக அதிசயமான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறதா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? எரேமியா 32:17. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசுவால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடூரமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், மருத்துவ துறைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள்,
அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எந்த அதிசயத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்? ஒவ்வொருவரும் எனக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், என்னுடைய தொழிலில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் படிப்புல எக்ஸாம்ல வரப்போகிற ரிசல்ட்ல எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நினைத்து வந்திருக்கிற, எதிர்பார்த்து வந்திருக்கிற அதிசயத்தை செய்ய முடியாதபடிக்கு வல்லமை குன்றின தெய்வமானான். இன்றைக்கு எந்த அதிசயத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்? ஒவ்வொருவரும் எனக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், என்னுடைய தொழிலில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் படிப்புல எக்ஸாம்ல வரப்போகிற ரிசல்ட்ல எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்து வந்திருக்கிற, எதிர்பார்த்து வந்திருக்கிற அதிசயத்தை செய்ய முடியாதபடிக்கு வல்லமை குன்றின தெய்வமா நான். அதை செய்து முடிக்கிறவர் தானே இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நினைவாய் இருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நினைவாய் இருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த அந்த அதிசயத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை, அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்ய மனதாயிருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவான காரியமாயிராமல் நன்மைக்கு ஏதுவான காரியமாய் முடியும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், சொன்னபடி செய்வார். அவர் யாக்கோபின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் விசேஷ வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு உனக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளை நிறைவேற்றத்தக்கதாக அவர் தன்னுடைய ஓங்கிய பிரியத்தோடு பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர் உயிர் தெளிந்த வல்லமையோடு, அதிசயம் பண்ணுகிற வல்லமையோடு உங்கள் மத்தியிலே இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் மனோவர் தம்பதியார் பல வருஷமாக ஆண்டவரை நோக்கி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப வருஷமா கேட்டுட்டே இருந்தாங்க. அப்பொழுது அவங்க கேட்டு கேட்டு கடைசியா சோர்ந்து போய் அவங்க ஜபிக்கிறதையே விட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சதை கொடுக்க ஆண்டவர் மறக்கவில்லை. இவங்களே ஜபிக்கிறத விட்டுட்டாங்க, போடவே இல்லை. அவர் போடுகிறவரும் அல்ல. இவங்களை யார் நடத்தினாங்கன்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வயசாகி போச்சு, இனி இதுக்கு மேல குழந்தை பாக்கியம் நமக்கு நேச்சுரலா கிடைக்காது. எனவே சரி, இந்த வயசுக்கு மேல நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆசையை குழி தோண்டி புதைச்சி ஜபத்தையும் நடத்திட்டாங்க. அதை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காரணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய வயதுள்ள வாய்ப்புகள் அப்படின்னு அன்னைக்கு அவர்களுக்கு தரிசனத்தில் வந்தது தேவதூதன் அல்ல, கெபிரியேல்
பார்க்கும்போது சில இடங்களிலே தூதன் என்று எழுதியிருக்கும், அது ஏஞ்சல்ஸை குறிக்கக்கூடியது. சில இடங்களிலே தூதன் என்பதற்கு பதிலாக தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கும். தூதனானவர் என்று எந்தெந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது தூதனானவர் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கு தூதை கொண்டு வந்த இயேசுவானவர் தூதனானவர். இந்த இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகி என்னை நாமும் அதிசயம் என்று சொன்ன போது அவர்கள் நம்பினார்கள். கர்த்தருடைய பெரிய கிருபையிலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அருமையான ஒரு ஆண்களை அவர்களுக்கு கொடுத்து அதிசயத்தை விளங்க பண்ணினார். இது அதிசயத்தை ஆண்டவர் வழங்க பண்ணுகிறேன். எந்த அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ இன்னைக்கு கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்வார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் திண்டிவனம் பகுதியிலே ஒரு ஊழியத்திற்காக ஒரு க்ரூசேட் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கு போகும்போது திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர், ஒரு மனைவியும் ஒரு அம்மாவும் அவங்க மகளும் அவங்க பையன் மூணு பேரு அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். அவர்கள் மூன்று நாட்களும் அழுது கொண்டு தேவ சன்னிதானத்தில் அதே ஆலயத்தில் படுத்துக் கொண்டார். அந்த திண்டிவனம் பட்டத்தில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. ஆனாலும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை அழிக்கப்படுகிற அந்த விளிம்பில் நின்று கொண்டு அந்த கூட்டத்தில் போன கடைசி நாள் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தனி ஜபத்திலே வரும்போது அந்த தாயாரும் அந்த மகளும் அந்த பையனுமா சேர்ந்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து மூணு நாளைக்கு முன்னாலேயே இங்கே வந்து இந்த சர்ச்சிலேயே தங்கி சர்ச்சு ஹாலே தங்கி சர்ச்சிலே சர்ச்சு நடத்துகிற அந்த சர்ச்சிலேயே தங்கிட்டு மூன்று நாட்கள் அங்குள்ள பாத்ரூம்ல தான் நாங்கள் குளிச்சுட்டு இந்த மூன்று நாட்கள் கூட்டம் கண்டிப்பாக நாங்கள் அட்டன் பண்ணி ஒரு அதிசயத்தை வாங்கி கொண்டு போக வந்தோம் என்று சொன்னாங்க. ஒரு அதிசயத்திற்காக நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். என்ன அதிசயத்தை எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது அந்த தாயார் சொன்ன காரியம், என்னுடைய மகள் வாழ்வின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறான், 8 வருஷமா அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதன் வந்து அவங்க கணவனார் சொல்லியிருக்கிறார் இன்னும் 1 மாசம் உனக்கு கால அவகாசம் கொடுப்பேன், இந்த 1 மாசத்துல நீ கன்சீவ் ஆகலைன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணியாச்சு எங்க குடும்பத்துல, அதனால 1 மாசம் உனக்கு கால அவகாசம் கொடுக்கிறேன், இந்த 1 மாசத்துல நீ கன்சீவ் ஆனா சரி இல்லைன்னாச்சுன்னா உன்னை விலக்கி விடுவேன் என்று சொல்லி 8 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய கணவனாட்டத்திலிருந்து ஒரு பயங்கரமான கடினமான ஒரு காரியம் புறப்பட்டு வந்தது. அப்பொழுது தன்னுடைய தாய் வீட்டுக்கு சொல்லும் போது அந்த தாயார் சொன்னார்கள், சரி மகளே ஆண்டவர் எந்த நிமிஷத்துல வேணாலும் அற்புதம் செய்ய முடியும், நான் டிவியில பார்த்தேன் திண்டிவனம் பகுதியில ஸ்டீஃபன் ஐயாவுடைய ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம இங்கிருந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டே போவோம், குவைத்து வரும்போது நம்ம அதிசயத்தோடு தான் வருவோம். அந்த தாயார் சொன்னார் மகளிடத்தில், புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நாங்க இப்படி ஒரு கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லி நீ கிளம்பி வந்து புருஷனிடத்துல சொல்லிட்டு அந்த மகள் வந்தாள். அவளும் அவளுடைய தம்பியும் அந்த தாயாருமாக 3 நாட்கள் தேவாலயத்தில் கண்ணீரோடு படுத்துக்கிறார்கள் சொன்னாங்க. தூங்கும் போது அழுது அழுது எங்க கண்களில் கண்ணீர் இல்லையா? அந்த தாயார் சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் போகும்போது அதிசயத்தோடு தான் போக போறேன். அந்த மகள் சொல்லுகிறார், ஐயா நான் நம்புறேன், ஆண்டவர் கட்டாயம் இந்த நாளிலே இந்த மாசத்துல என்ன கன்சீவாக வைப்பார், விசுவாசிக்கிறேன், நான் அதிசயத்தை வாங்காமல் போவதில்லை. இந்த ஆலய கூட்டத்துல 3 நாள் பிடிவாதம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கேன். முதல் நாள் செய்தியில ஆண்டவர் சொன்னா, யாக்கோபு போராடி ஜெயிச்சுட்டான், போராடி விட்ட மாட்டேன்னு சொல்லி ஜெபிச்சு ஜெயிச்சுட்டான். அதே போல இந்த முதல் நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க போராடி ஆண்டவர்கிட்ட வாங்காம போக மாட்டேன்னு திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்தாங்க. அந்த அம்மா இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி சொல்லி
சொல்லியிருக்கிறாங்க, உங்ககிட்ட உடனே பேசணுமா, என்னம்மா எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி எங்க அலுவலகத்தில் உள்ள அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்கிறேன். எதுக்காக போன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லும் போது அந்த மகள் சொன்னாள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி ஒரு பெரிய அதிசயத்தை வழங்க பண்ணியிருக்கிறாரு. என்னைக்கு அந்த பிள்ளை வந்து அங்க வந்து அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மன திருப்தியா வந்தாளோ, அதே மாசத்துல அவர் கன்சீவ் ஆகி மூணு பிள்ளைங்க கர்ப்பத்துல இருக்கிறதா மேல இல்லையா. இப்பொழுது ரெண்டு மாதங்கள் முடிந்து, அந்த 60 நாட்கள் முடிந்து டாக்டர் இடத்துல செக் பண்ணும் போது டாக்டர்கள் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு சொல்றாங்களா, மூணு குழந்தை உள்ள இருக்குமா, மூணு குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கு, ஹார்ட் பீட்ல இருந்து எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அதனால இந்த பிள்ளை மூணு பிள்ளைகளும் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னதாக இங்க வர்ற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் சாட்சி அதைதான் கேட்டேன். நண்பதேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆலய மட்டத்தில் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவனத்துல அதிசயத்தை வாங்காம போக மாட்டேன்னு சொல்லி இந்த தாயார் அழுது ஆண்டவனத்துல அடம் பிடித்து வாங்கி கொண்டு போனாங்க. ஸ்டீஃபனால் அது நடந்த காரியம் அல்ல. ஸ்டீஃபன் வந்து ஆண்டவர் எனக்கு காண்பித்த தரிசனத்தை மட்டும்தான் ஸ்டீஃபன் சொன்னார், நீ எல்லாம் ஆண்டவர் செய்த. இன்னைக்கு ஸ்டீஃபனை கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று ஒரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்டீஃபன் மூலமாக ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார், அந்த வார்த்தை மனுவருவார். ஆண்டவருக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு வாய் தேவை, அதுக்கு ஸ்டீஃபனை வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய கரத்தை ஜனங்கள் மேல வைக்க தனக்கு ஒரு கரம் தேவை, அதற்கு ஸ்டீஃபனுடைய கரத்தோடு அவருடைய கரத்தை இணைத்து என் பிள்ளைகளை தலையில கை வச்சு பிளஸ் பண்ணி அனுப்புமான்னு சொல்லி வைப்பதற்கு தான் ஸ்டீஃபன் தேவையை தவிர செய்கிறவர் எல்லாம் அவர் தான். எனவே அவரை பிடித்து கண்ணீரோடு எழும்பி எல்லாரும் அப்படி எழுதி நிலைங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். என்னோடு சேர்ந்து அந்த பாடல் வரிகளை நீங்களும் கண்ணீரோடு பாடுங்க. அந்த கண்ணீரின் சபத்தை கேட்டு ஆண்டவர் இன்றைக்கு கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து கண்ணீர் எல்லாம் செல்ல பிள்ளையே நம்ம
காலையில இயேசு தன்னுடைய ரெண்டு கரங்களை விரித்துக் கொண்டு வந்திருந்தார். அவருடைய நேச மார்பு உன்னை அணைப்பதற்கு தயாராக நறுங்காமலே வந்திருக்கிறார். அவர் உன்னை அணைத்து ஆசீர்வதித்து வருகிறார். பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடை பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் அணைந்து ஆசீர்வதிக்கும். என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்ட என்ற அந்த பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை,
என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் இன்னைக்கு உங்களை விடுவேன் சொல்லி உங்க அங்கே பிடித்து உங்க தோல்வியில சாய்ந்திருக்கிறார்களோ. அவர்களை கத்தர் இன்னைக்கு தட்டி கொடுத்த உங்க கை மேல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து அனுப்புகிறதற்காக உங்களுக்கு நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் பணி நிரந்தரத்திற்கான உத்தரவுக்காக எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பணி நிரந்தர உத்தரவை அவர்கள் கையில நீர் கொடுக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் அநேக பிள்ளைகளை தன்னுடைய நேச மார்பலை அணைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் இல்லை காண்கிற இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆலய வளாகத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் முற்றத்தில் இருந்து ஆண்டவர் தன் பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்கிற வசனத்தின்படி இந்த ஆலய முற்றத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே இந்த முகாமை முடித்து ஆண்டவர் பரலோகத்திற்கு எழுந்திருந்து போவதற்கு முன்பாக கிடைத்திருக்கிற இந்த தருணத்தை உனக்காக உன் பிள்ளைகளுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள். நிர்விசாரமாய் இருந்து விடாது. உனக்கு கிடைத்த இந்த நேரத்திலாவது உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் சமாதானம் எங்களை நாடிக்கொள்ளும்படி வேடிக்கை பார்க்காமல் அவரை பிடித்துக் கொள். அப்பா, திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாசல்களை திறந்து தான், அடைக்கப்பட்ட திருமண வாசல்களின் பிள்ளைகளுக்கு திறப்பதாக இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன். இருக்கிற இந்த அழகோடு போ, இருக்கிற இந்த குவாலிபிகேஷனோட போ, உன்னை நான் அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு நகை போடுவேன் சொன்னு, இவ்வளவு ரொக்கம் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், ஆனா கையில ஒன்னும் இல்லைன்னு சொல்லி கதறுகிற பிள்ளைகளை கத்தர் கண் நோக்கி பாரும். மகளே மகளே, உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ இருக்கிற இந்த பணத்தோட போ, உன்னை நான் அனுப்புகிறேன், நான் கூட இருந்து மகிமையா என்று திருமணத்தை முடித்து தருவேன். எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கும். திருமணம் நடந்து பிரிந்து போய் கிடக்கிற சில குடும்பங்களை நாம் இதை காண்கிறேன். கண்ணீரோடு ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷமா என் இல்லற வாழ்க்கையை தொடங்கினேன், சில நாட்களுக்குள்ளும் மாதங்களுக்குள்ளும் அது முடிந்து விட்டது. வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் இப்பொழுது தொடுவீரா. அவர்களுடைய சிரசில் உடைய கரத்தை வைத்து பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்ம ஒன்றாயிருக்கும்படி என்று சொல்லி நிறந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஜபித்தீரே, அதே ஜபத்தை என் பிள்ளைகளுக்காக நானும் சொல்லுகிறேன். இவர்களும் உண்மையில் ஒன்றாயிருக்கும்படி பிரிந்து போன குடும்பங்கள் இணைக்கிறதற்காக சிறு வயதிலே புருஷனை பறிகொடுத்து புதவை கோலத்திலே நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவர்களுக்கு மறுபடியும் அவர்கள் வாழ்க்கையை நீர் கட்டும், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொன்னீரே. மறுபடியும் இவர்கள் வாழ்க்கையை நீர் கட்டும். பாதியில நின்று போன இவருடைய படிப்பு தொடரட்டும், பாதியில நின்று போன இவருடைய இல்லற வாழ்க்கை தொடரட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. அதிசயங்களை விளங்கப்படுகிற கரம், யார் யார் கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி நிற்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேல வைக்கப்படுவதாக, அவருடைய பெற்றோர்கள் மேல வைக்கப்படுவதாக, அவருடைய தாய் தகப்பன் மேல வைக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மலடியானவளை பிள்ளை தாய்ச்சியாய்க்கு மகிழ்ச்சியாய் வீட்டில குடியிருக்க பண்ணுகிற நான் உன் பிள்ளைகளை பிள்ளை தாய்ச்சியாக்கி குடியிருக்கப்படுவேன் என்று சொல்லுகிறதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பிதாவே, சொந்த வீட்டிற்காய் காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை தருவீரா. மனம் திரும்புதலுக்காகவும் ரட்சிப்பாக்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் பரிபூரணத்தை தருவீரா. நல்ல அபிஷேகத்திற்காகவும் வல்லமைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகள் மேல வல்லமையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் நீர் அளவில்லாமல் ஊற்றுவீரா. இவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக மகிமையாய் சொலிப்பார்களாக, மகிமையாய் பிரகாசிப்பார்களாக. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். அவர்களுக்கு வயது முதிர்ந்ததன் நிமித்தம் வியாதி வந்திருந்தாலும் சரி, பாவத்தின் நிமித்தம் வியாதி வந்திருந்தாலும் சரி, சாபத்தின் நிமித்தம் வியாதி வந்திருந்தாலும் சரி, நீர் அவர்களை உபத்திரவப்படுத்து சோதிப்பதற்கு ஏதுவாக வியாதி அனுமதித்திருந்தாலும் சரி, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல என் பிள்ளைகள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால இவர்களுடைய வியாதியின் சிறையிருப்பு இப்பொழுதே மறைந்து போவதாக. யார் யார் உம்முடைய நேச மார்பிலே சாய்ந்து நிற்க
சுகம் கிடைத்தது. ஆனால் உங்களுடைய நேசமார்களே சாய்த்து நிற்கிறார்களே, இவருடைய வியாதி மாறாதோ? என் பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகத்தை தான். அது எவ்வளவு பெரிய கொள்ளை வியாதியா இருந்தாலும் சரி, வியாதியை உன்னை விட்டு விலகி போடுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியே இவருடைய எல்லா கொள்ளை நோய்களும் இவர்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மூன்று நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சியோன் திருச்சபை 204வது வருஷத்திலே அடி எடுத்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற ஆண்டவர் தடைகளை உடைத்து இந்த வருஷத்திலே இந்த சபையோடு, இந்த சபை மூப்பர்களோடு, இந்த விசுவாச குடும்பங்களோடு இணைந்து இந்த சபையிலே செய்ய போகிற மகா பயங்கரமான பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் தடையோடு காணப்படுகிறதோ, தடைகளை உடைக்கிறவர் ஏதோ எனக்கு முன்னே கடந்து போகிறார் என்று சொன்னீரே, தடைகளை உடைத்து போடுவீராக. நாங்கள் சபையார் இணைந்து ஜெபிக்கிறோம். திட்டங்களை கொடுக்கிறவரும் நீர்தான், அதை செயல்படுத்தி மகிழ்கிறதும் நீர்தான். இந்த திருச்சபைக்கு என்னென்ன திட்டங்கள், என்னென்ன தரிசனங்கள் கொடுத்திருக்கிறீரோ அத்தனை நிறைவேற்றி முடிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், அறகுறையா வச்சிட்டு திணறிட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் இவர்களுக்கு நிறைவேறி முடிவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே போல நடக்கட்டும். ஒவ்வொருவரும் யார் யார் என்னென்ன காரியத்தை இறங்கிட்டு வெளியே வர முடியாம முடிக்கவும் முடியாம பாதியில தடுமாறுகிறார்களோ, அவர்களுடைய பாதி தடுமாற்றம் மாறி அந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு முடித்து தருவீராக. பிள்ளைகளோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்ய சுகபத்திரமாய் என் பிள்ளைகளை அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் அவரவர்கள் இல்லத்திலே சேர்த்து நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால் நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்